வணக்கம் நேர்களே, ஏகியோ எஸ்சி குரூப்பு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஈரோடு மாவட்டத்தில் தற்பொழுது விற்பனையாகும் காய்கறி மற்றும் பழங்களின் விலை நிலவரங்களை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள். தக்காளி ஒரு கிலோ 15 ரூபாய், முருங்கைக்காய் ஒரு கிலோ 50 ரூபாய், சின்ன வெங்காயம் ஒரு கிலோ 40 ரூபாய் முதல் 50 ரூபாய் வரையில் விற்பனையாகிறது. பெரிய வெங்காயம் ஒரு கிலோ 25 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரையில் விற்பனையாகிறது. குண்டு மிளகாய் ஒரு கிலோ 50 ரூபாய்க்கும், கத்திரிக்காய் ஒரு கிலோ 55 ரூபாய் வரையிலும், வெண்டைக்காய் ஒரு கிலோ 50 ரூபாய்க்கும், சம்பா மிளகாய் ஒரு கிலோ 45 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. பீர்க்கங்காய் ஒரு கிலோ 78 ரூபாய்க்கும், சுரைக்காய் காய் ஒன்றிற்கு 12 ரூபாய்க்கும், பாகற்காய் ஒரு கிலோ 45 ரூபாய்க்கும், புடலங்காய் ஒரு கிலோ 40 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. கொத்தவரை ஒரு கிலோ 30 ரூபாய்க்கும், நாட்டு அவரை ஒரு கிலோ 60 ரூபாய்க்கும், கோழி அவரை ஒரு கிலோ 40 ரூபாய்க்கும், பெல்ட் அவரை ஒரு கிலோ 68 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. சாம்பல் பூசணி ஒரு கிலோ 16 ரூபாய்க்கும், சர்க்கரை பூசணி ஒரு கிலோ 16 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு ஒரு கிலோ 20 ரூபாய்க்கும், கருணைக்கிழங்கு ஒரு கிலோ 50 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. மரவள்ளிக்கிழங்கு ஒரு கிலோ 15 ரூபாய்க்கும், கருவேப்பிள்ளை ஒரு கிலோ 40 ரூபாய்க்கும், கீரை ஒரு கட்டு 5 ரூபாய் முதல் 6 ரூபாய் வரையிலும், மணத்தக்காளி கீரை ஒரு கட்டு 8 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. கொத்தமல்லி ஒரு கட்டு 25 ரூபாய்க்கும், புதினா ஒரு கட்டு 6 ரூபாய்க்கும், வாழைக்காய் ஒன்று 4 ரூபாய் முதல் 7 ரூபாய் வரையிலும், தேங்காய் ஒன்று 10 ரூபாய் முதல் 25 ரூபாய் வரையிலும் விற்பனையாகிறது. வாழைப்பூ ஒன்று 10 ரூபாய்க்கும், வாழைத்தண்டு ஒன்று 5 ரூபாய்க்கும், வாழை இலை ஒன்று 2 ரூபாய் முதல் 4 ரூபாய் வரையிலும், பொரியல் தட்டை பயிர் ஒரு கிலோ 25 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளரிக்காய் ஒரு கிலோ 40 ரூபாய்க்கும், மாங்காய் ஒரு கிலோ 25 ரூபாய்க்கும், இளநீர் காய் ஒன்றிற்கு 20 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரையிலும், பெரிய நெல்லிக்காய் ஒரு கிலோ 55 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. ஸ்வீட்கார்ன் ஒரு கிலோ 35 ரூபாய்க்கும், பப்பாளி ஒரு கிலோ 20 ரூபாய்க்கும், எலுமிச்சைம்பழம் ஒன்று 4 ரூபாய் முதல் 6 ரூபாய் வரையிலும், கொய்யா ஒரு கிலோ 45 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. சப்போட்டா ஒரு கிலோ 35 ரூபாய்க்கும், இஞ்சி ஒரு கிலோ 50 ரூபாய்க்கும், தர்பூசணி ஒரு கிலோ 10 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு ஒரு கிலோ 30 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. கேரட் ஒரு கிலோ 50 ரூபாய்க்கும், பீட்ரூட் ஒரு கிலோ 60 ரூபாய்க்கும், பீட்ரூட் லோக்கல் ஒரு கிலோ 50 ரூபாய்க்கும், முட்டைக்கோஸ் ஒரு கிலோ 16 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. கரி பீன்ஸ் ஒரு கிலோ 90 ரூபாய்க்கும், லோக்கல் பீன்ஸ் ஒரு கிலோ 80 ரூபாய்க்கும், குடைமிளகாய் ஒரு கிலோ 60 ரூபாய்க்கும், சௌசௌ ஒரு கிலோ 24 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. காலிஃப்ளவர் ஒரு கிலோ 20 ரூபாய்க்கும், மாதுளம்பழம் ஒரு கிலோ 130 ரூபாய்க்கும், ஆப்பிள் ஒரு கிலோ 216 ரூபாய் முதல் 230 ரூபாய் வரையிலும், மாம்பழம் ஒரு கிலோ 30 ரூபாய் முதல் 50 ரூபாய் வரையிலும் விற்பனையாகிறது. பன்னீர் திரைச்சை ஒரு கிலோ 72 ரூபாய்க்கும், சாத்துக்குடி ஒரு கிலோ 120 ரூபாய்க்கும், முலாம்பழம் ஒரு கிலோ 24 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. பூவன் பழம் ஒன்று 2 ரூபாய் முதல் 3 ரூபாய் வரையிலும், ரஸ்தாலி பழம் ஒன்று 2 ரூபாய் 50 காசுகள் முதல் 4 ரூபாய் வரையிலும், தேன் வாழைப்பழம் ஒன்று 2 ரூபாய் முதல் 3 ரூபாய் வரையிலும், மொந்தன் வாழைப்பழம் ஒன்று 4 ரூபாய் முதல் 6 ரூபாய் வரையிலும், பச்சை நாடன் பழம் ஒன்று 2 ரூபாய் முதல் 4 ரூபாய் வரையிலும், போரிஸ் பழம் ஒன்று 2 ரூபாய் முதல் 3 ரூபாய் வரையிலும்,
செவ்வாழை பழம் ஒன்று 4 ரூபாய் முதல் 8 ரூபாய் வரையிலும் விற்பனையாகிறது. தொடர்ந்து இது போன்ற விவசாய தகவல்கள், அரசு திட்டங்கள், மானியங்கள் பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களுக்கு மேலும் ஏதேனும் தகவல் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.